பூமியின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் பசுமை இல்லவாயு வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் நிலையான சக்திவேலு தீர்வுகளை ஊக்குவிப்பது அவசியம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஐக்கிய நாடுகளின் சக்திவேலு தொடர்பான அரசு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதோடு இந்த பூமியின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உலகில் அனைத்து மக்களும் முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் மனிதர்களால் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழல் அழிவுகள் காரணமாக ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களால் பூமிக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தொடர்ந்தும் புறக்கணிக்கலாகாது எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்வரும் சில தசாப்தங்களுக்குள் இவ்வாறான அச்சுறுத்தல்களை குறைத்துக்கொள்ள வேண்டுமாயின் முழு உலகமும் சுத்தமான சக்தி விலக்கலை நோக்கி செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகிறது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார் இதே நேரம் மிக சிறந்த நிலையான சக்திவேலு உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அதற்கான இருக்கின்ற அனைத்து நாடுகளிடமும் தாம் கோருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதேவிட இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் சக்திவேலு தேவையின் எழுபது சதவீதத்தை மேல் புதுப்பிக்கத்தக்க சக்திவேலுக்கள் ஊடாக பெற்றுக் இலக்காக இருக்கிறது அத்துடன் படிம எரிபொருட்களில் இருந்து படிப்படியாக விலகி காபனேற்றத்தை குறைத்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் காபன் மாசட்டு நாடாக இலங்கையை உருவாக்குவதற்கான திட்டமிடல்களுடன் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் புதிய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க இருப்பதற்கும் அதனுடைய நிலைப்பாட்டில் இலங்கை உறுதியாக இருக்கிறது என்றும் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான ஐநா மாநாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் பங்களிப்பு அதற்கு பிரதிபலிப்பாக இருக்கிறது என்றும் எடுத்துரைத்த ஜனாதிபதி இலங்கையானது புதிய நிலக்கரி வலுபற்ற சக்திவேலு கூட்டமைப்பின் தலைமையாக இருக்கின்றமை குறித்தும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தார் இந்த நிலையில் நாடு முழுவதிலும் ஏழாயிரம் சூரிய சக்தி ஊடான மின் உற்பத்தி வேலை திட்டங்களை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவற்றில் முதலீடு செய்வதற்காக இலங்கை தொழில்துறையினர் சிறு வியாபாரிகள் மற்றும் சமூக நிறுவனங்களை ஊக்குவித்து வருவதாகவும் நாட்டுக்கு மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அண்மையில் ஆரம்பித்து வைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்தார் அதற்கமையே எதிர்வரும் சில தசாப்தங்களுக்குள் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலைகள் விசேடுமாக சூரிய சக்தி காற்றாலை மற்றும் உயிரி எரிபொருள் போன்ற பாரிய அளவிலான முதலீடுகளை இலங்கை வரவேற்கிறது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் இதேவேளை அனைவராலும் கொள்வனவு செய்யக்கூடியதும் நம்பிக்கை மிகுந்ததுமான நிலையான சக்தி விளைவை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை உறுதிப்படுத்தல் என்கின்ற துணைப்பொருளின் கீழ் குறித்த மாநாடு இடம்பெற்றிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது